மாஸ் வெல்கம் டு டுடேஸ் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சருமத்தில் ஏற்படக்கூடிய தேமலை இயற்கையான முறையில் எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சளை நல்லா இடித்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தேமல் மேலே தேய்ச்சி வந்தீங்கன்னா தேமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. அதுக்கப்புறமா துளசி இலை வெற்றிலை இது ரெண்டையும் எடுத்து நல்லா அரைச்சி தேமல் மேலே பூசினீங்கன்னா தேமல் நீங்கிடும். சுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சமாக துளசி இலை இது ரெண்டையும் நல்லா மை மாதிரி அரைச்சி தேமல் மேலே பூசி வந்தீங்கன்னா தேமலும் குறைய ஆரம்பிக்கும், உங்களோட ஸ்கின்னும் இயல்பு நிலைக்கு மாறிடுங்க. அதுக்கப்புறமா கீழா நெல்லி இலை கொத்துமல்லி இலை இது நல்லா பாலில் அரைச்சி முகத்தில் தேமல் இருக்கிறது கரும்புள்ளி இந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் பூசி அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சு வந்தீங்கன்னா தேமல் கரும்புள்ளி இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தொட்டா சுருங்கி இலை நல்லா அள்ள அரைச்சி அதோட சாரை எடுத்து தேமல் மேலே இருக்கிற இடத்துல நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் தடவி வந்தீங்கன்னா 5 நாட்களில் உங்களோட தேமல் எல்லாமே காணாமல் போயிடுங்க. அதுக்கப்புறமா கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகத்தை எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து அந்த வறுத்த கருஞ்சீரகத்தோட கொஞ்சமாக காடி விட்டு அரைச்சி நல்லா பூசினீங்கன்னா இந்த தேமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா வெள்ளைப்பூண்டை வெற்றிலை சேர்த்து நல்லா மசியாக அரைச்சி தினமும் அந்த தோலில் தேய்ச்சி நீங்கள் குளிச்சு வந்தீங்கன்னா உங்களோட தேமல் சீக்கிரமாகவே குணமாயிடுங்க. அதுக்கப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு வெந்தயம் வெள்ளரி பிஞ்சு இந்த மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் அந்த தேமல் மேலே நீங்கள் தடவலாம். அதுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணியில் எலுமிச்சம்பழஞ்சாறு கலந்து காலையிலையும் வெறும் வயிற்றுல நீங்கள் குடிக்கணும். எலுமிச்சம்பழ சாற்றை முகத்தில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து நீங்கள் கழுவணும். இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தேமல் மறைய ஆரம்பிக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.